நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தென் மாநிலங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 28 சனிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. ஒட்டுமொத்த இந்திய வானிலை ஆய்வு அறிக்கையாக இருந்தாலும் தென் மாநிலங்களுக்கு தான் வடகிழக்கு பருவமழை என்பதற்காக தென் மாநிலங்களுக்கு அறிக்கை வழங்கப்படுகிறது. தேவைப்படின் வட மாநிலங்களுக்கும் சேர்த்து வழங்கப்படும். இன்றைய வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா, வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டில் வந்து நுழைகிறது. இது ஆந்திர பிரதேச கரையையும் அவ்வப்பொழுது லேசாக தொட்டு செல்கிறது. ஆந்திர பிரதேச தரையில் ஏறுகின்ற அந்த குளிர்காற்று, ஏற்படக்கூடிய வெப்பம், அதாவது தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் காரணமாக ஆந்திர பிரதேசம் தொடங்கி தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரைக்கும் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆந்திர பிரதேசத்தோட பீமவரம், அதாவது மச்சூலிப்பட்டினம் பீமவரம், அதாவது கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் அதில் ஆங்காங்கே தான், பரவலாக கிடையாது. அப்படியே பார்த்திங்கன்னா விஜயவாடா, நரசராவப்பேட்டை, அங்கே இருந்து தொடங்கி கடலோரத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும். இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். அது தமிழ்நாட்டில் நுழைந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெப்பம் அடைந்து தென் மாவட்டங்களில் போய் மதுரை, அதாவது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி இந்த மாவட்டங்கள்லேயும், நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, ஈரோடு மற்றும் திருப்பூர் வடக்கு பகுதியெல்லாம் மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கும். ஆங்காங்கே தான், என்ன சார் ஆங்காங்கே வெப்பச்சலனம் அடையாது, வெப்பச்சலனம் அடை மாதிரி தான், வடகிழக்கிலேருந்து வரக்கூடிய குளிர்காற்று எங்கே வெப்பமாக இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போனோன்னே மேக உற்பத்தி ஆகிறது. இன்றைக்கு தான் இப்படி, நாளைக்கு மாறிவிடும். நாளை குளிர்காற்றில் வெப்பம் மிகுந்து, அதாவது சற்று வெப்பமடைந்து கடலுக்குள்ளே இறங்கி வரும், கிழக்கு காற்று லேசாக சந்திப்பை ஏற்படுத்தி ஒரு ரேஷியோ வந்து கொஞ்சம் கூடும், மேகத்தை உற்பத்தி பண்ணும் அளவிற்கு மழைப்பொழிவு அமையும். நாளை விட நாளை மறுநாள் 30-31 இந்த மூணு நாள் வச்சுங்க, நாளை மறுநாள், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாளும் விஜயவாடா தொடங்கி வடக்கே ஆந்திர பிரதேசத்தோட, ஏன் இன்னும் சொல்லப்போனால் காக்கிநாடா, ஏனாம், புதுச்சேரியோட ஏனாம், அமலாபுரம், ராஜமுந்திரி இந்த பகுதி தொடங்கி பீமவரம், நர்சாபூர், விஜயவாடா, குண்டூர், இங்கேருந்து அப்படியே உள்பகுதி பார்த்திங்கன்னா உள்ளே கர்னூல் வரைக்கும் கூட, ஹைதராபாத்துக்கு கிடைக்காது, கர்னூல் வரைக்கும் அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா பல்லாரி மேலும் அப்படியே பார்த்திங்கன்னா கார்வார் வரைக்கும், கோவாவோட எல்லைப்பகுதி வரைக்கும், கோவா ஹூப்ளி பல்லாரி, கர்னூல், அப்படியே விஜயவாடா, இன்னும் அது கம்மம் வரைக்கும் கூட மழைப்பொழிவு கிடைக்கலாம். கம்மம், காக்கிநாடா இந்த வழித்தடம் அப்படி, இதுக்கு தெற்கே தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். மூன்று நாளில் ஆங்காங்கே கிடைக்கும். இதில் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் மழைப்பொழிவு, அதுலேயும் தமிழ்நாட்டிலேயே தென் தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், கேரளாவில், கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு. தமிழ்நாட்டிலையும் தெற்கு முக்கால் பகுதியில் அதிகமாக இருக்கும். சார் என்ன சார் சென்னையை ஒதுக்குறீங்கன்னு சொல்லாதீங்க, சென்னைக்கும் மழை விட்டு நாளை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 30-31 கூடுதல் மழைப்பொழிவு. சென்னையை ஒப்பிடும் பொழுது, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை ஒப்பிடும் பொழுது, டெல்டா மாவட்டங்கள் அதை ஒப்பிடும் பொழுது, தெற்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கே ஊட்டி, நீலகிரி, அதாவது நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி இந்த மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய மூன்று நாட்கள். மழைப்பொழிவு எங்கிருந்து, காக்கிநாடா, விஜயவாடா, அப்படியே பார்த்திங்கன்னா பெல்லாரி, அப்படியே தெற்குப்புறம், அப்படியே கர்னூல், கர்னூலுக்கு தெற்கே, கர்னூல் என்பது எல்லை, கர்னூலுக்கு கிடைக்குன்னு நான் சொல்லலை, கர்னூல் என்பது எல்லை, எல்லை கிடைக்குமா, உள்ளதான் கிடைக்கும். இப்போது உதாரணத்துக்கு பெல்லாரிக்கு எல்லையாக சொல்கிறோம், அப்போ எங்கே அதிகமாக கிடைக்கும், தாவணிக்கரை விட ஹசன் கூட கிடைக்கும், ஹசனை விட மைசூர் கூடுதல் கிடைக்கும், பெங்களூர் கூடுதல் கிடைக்கும், பெங்களூர் விட மைசூர் கூடுதலாக கிடைக்கும், மைசூர் விட கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடெல்லாம் கூடுதல் கிடைக்கும், அதை விட
இன்னும் தெற்கே திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் கூடுதலாக கிடைக்கும். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே தென் மாநிலங்களில் இந்த பகுதியிலெல்லாம் மழைப்பொழிவு ஏற்படுத்த போகிறது. மேலும் இந்த மழைப்பொழிவானது அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய, அதாவது 30-31 வரைக்கும் சொல்லிட்டேன், 1ஆம் தேதி காற்று சுழற்சி கடலில் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு நெருங்கி வந்து வடகடலோரத்தை ஒட்டி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகடலோரத்தை ஒட்டி ஒரு மையம் அமைஞ்சினா என்னாகும், காற்று குவிதல் எப்படி அமையும்? அப்படியே ஒடிசா கடலோரம் வரைக்கும் காற்றை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. காற்றை நுழைவதற்கு காற்றை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யும், புவனேஸ்வர் விசாகப்பட்டினம்லாம் மழைப்பொழிவு கிடைக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா பாலாசூர்லேருந்து பூரி, பாரதீப்பு, கட்டக், அதே போல் கோபால்பூர், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், அங்கிருந்து காக்கிநாடா, ஏனம், துணி, அன்னவரம், அப்படியே தெற்கே வர 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 எல்லா கடலோர பகுதிகளுக்கும் சற்று உள்ளேயும் ஜெகதல்பூர் வரைக்கும் உள்ளே மழைப்பொழிவு கொடுக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளே, அதாவது ஹைதராபாத்துக்கு கூட ஒரு நாள் மழைப்பொழிவு கிடைக்கலாம். தூரலோ நினைக்க முடியோ அல்லது வான மேகமூட்டத்திலும் காணப்படும், ஒரு நல்லது மழை கிடைக்கும் ஹைதராபாத்து. ஆனால் ஹைதராபாத்து கிடைக்கிறது சிரமம். ஆனால் தெலுங்கானா மாநில எல்லையோர ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, ஆந்திர பிரதேச எல்லையோர தெலுங்கானாவுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கோவா வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும், கோவா வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் கோவாவிற்கு வடக்கே கிடைக்க வாய்ப்பில்லை. எப்போ? 3, 4, 5, 6 தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக, 3, 4, 5, 6 தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவாக இருக்கும் என்பதனால் தென் இந்தியாவின் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவின் ஓரப்பகுதி, ஆந்திர பிரதேச எல்லையோரப் பகுதி மற்றும் ஒடிசாவின் கடலோரப் பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். அதே போல இலங்கை. இப்படி மழைப்பொழிவானது ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு ஒரு வழித்தடத்தில் அமையும் பொழுது, ஒரு சில நிகழ்வுகள் இப்படி வந்து வடகடலோரத்துக்கு அமையும் பொழுது ஆந்திர பிரதேசத்தை தாண்டியும் மழைப்பொழிவு ஒடிசா வரை கிடைக்கும். ஒரு நிகழ்வு, வலுவான நிகழ்வு, அது வந்து ஆந்திர பிரதேசம் கரை கடக்க வாய்ப்பு இருக்குது. அது தமிழ்நாட்டு நெருக்கமாக வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு போகும், அப்போவும் நிறையா மழைப்பொழிவு இருக்குது. ஆக தென்னிந்தியாவிற்கு முழுவதும், அதாவது விசாகப்பட்டினம் வரைக்கும் ஹைதராபாத் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்குற ஒரு 3 நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு எப்படின்னா நவம்பர் இறுதி, டிசம்பர் முதல் வாரம், டிசம்பர் 2வது வாரம். இந்த 3 நிகழ்வும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு ஒரு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வரைக்கும் இப்போ இருக்கிற நிகழ்வு மாதிரி லேசான மழை, நினைக்கும் மழை வந்து அப்பப்போ கொடுக்கும். அது நாளை மறுதினம் எதிர்பார்க்கலாம், ஞாயிற்று திங்கக்கிழமையிலேருந்து எதிர்பார்க்கலாம். உறுதியாக 3ஆம் தேதி 4ஆம் தேதி நவம்பர் 3, 4, 5, 6 கண்டிப்பாக கிடைக்கும். நான் அறிவிக்கப்பட்ட இடம்தான் விஜயவாடாவுக்கு தெற்கே கடலோரம் என்ன இது வரைக்கும் இருக்கும். ஹைதராபாத்தோட எல்லை, அதாவது தெலுங்கானோட எல்லை, ஆந்திர பிரதேச எல்லை வரைக்கும் கிடைக்கும். வடக்கே பாலாசூர் வரைக்கும் கிடைக்கும், கடலோரத்தில் உள்ளே கிடைக்காது. தெற்கே பார்த்திங்கன்னா கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி, ஆனால் வடக்கு கர்நாடகா கிடைக்காது, அதாவது மகாராஷ்டிரா ஒட்டிய கர்நாடகா கிடைக்காது. கோவாவிற்கு நேராக கிடைக்கே, அப்படியே விஜயவாடா கோவா ஒரு கோடு போட்டிங்கன்னா எப்படி இருக்கோ அதே, அதுக்கு தெற்கே தான். விஜயவாடா கோவாவிற்கு இடையில் ஒரு கோடு போட்டு தெற்கு பிரிச்சிங்கன்னா எவ்வளவோ அது வரைக்கும் தான் கிடைக்கும். ஆகவே தெற்கே உள்ள மாநிலங்கள் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், ஒடிசாவோட கடலோரப் பகுதி இது வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. இப்படி அப்பப்போ ஒரு நிகழ்வு வந்து எட்டி பிடிக்கும். இதில் நவம்பர் இறுதி, டிசம்பர் முதல் 2 வாரம் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அங்கேயும் சராசரி கூடுதல், அந்த மாநிலத்திற்கு எந்தெந்த சராசரியோ அதை விட கூடுதல் கிடைக்கும். அங்கே சராசரியே கம்மியாக தான் இருக்கும், வடகிழக்கு பெருமழை, அதை விட கூடுதல் பெய்யும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு சராசரிக்கு கூடுதல் மழை. இணைந்திருங்கள் வாணிலிக்குடன். திட்டமிட்ட பணி செய்தலாம் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.